ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஹேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக்கே காட்டி உங்களுக்கு போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஹேரை பற்றி தான், ஆனால் ஹேர் பேக் கிடையாது, அதுக்கு பதிலாக ஹேர் ஜெல்லு தான். இது வந்து இந்த ஜெல்லை பற்றி பேசுகிறதுனா நம்ம நிறைய சொல்லலாம். இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடியை வந்து கழியும், அது இல்லாமல் ஏற்கனவே நமக்கு சும்மாவே கழியும், இல்லை சம்மரில் கேட்கவா வேணும் அந்தளவுக்கு ரொம்ப முடி கழியும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய ஹேர் பேக்கு, என்னோடய ஹேர் ஜெல்லு, நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு கழியக்கூடாது, நம்மளுடைய முடி வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற ஹேர் பேக்கு, ஹேர் ஜெல்லு, ஹேர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு அடி அளவுக்காவது முடியை வந்து வளர்க்க முடியும், முக்கியமாக திக்காக்க முடியும். நீங்கள் வந்து எவ்வளோதான் அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஹேர் பேக்கால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நான் இப்போ வந்து ஒரு ஜெல்லு தான் காட்ட போகிறேன். இந்த ஜெல்லு வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுத்து நியூவாக ஒரு குட்டி குட்டி புது முடியாக நிறைய வந்து வளர வைக்கும். நிறைய பேருக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் வளரும் கண்டிப்பாக. இதில் முக்கியமாக மூணே பொருள் தான் எடுக்க போகிறோம். என்ன பொருள் பார்த்திங்கன்னா, வெந்தயம், கத்தாழை, அப்புறமா முக்கியமான இன்னொரு பொருள், அதையும் நான் காட்டுறேன். அதை இதை தான் செய்யும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். இது அவ்வளோவுமே நம்மளுடைய வீட்டில் இருக்க நேச்சுரலான பொருள் தான். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறதா அஞ்சனைப்பட்டியில். ஸோ கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆலோவேரா வந்து எல்லார் வீட்டையும் வாசலையுமே வச்சுருப்போம். வெந்தயம், அப்புறம் இன்னொரு பொருள், அது என்னென்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ என்னுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு தொட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு எடுக்க போகிற மெயினான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெந்தயம் தான். வெந்தயம் இல்லாத ஹேர் பேக்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு கரண்டி வெந்தயம் எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய வெந்தயத்தை வந்து குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ஏன்னா இது கூட நம்ம வந்து கத்தால ஜெல்லு வேற சேர்க்க போறோம், அதனால இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய முக்கியமாக நமக்கு வந்து நல்ல கண் குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கத்தாழை ஜெல்லு தான். நான் வந்து நேச்சுரலாகவே எடுத்துருக்கிறேன் ஜெல்லு. நீங்கள் வந்து பாக்ஸில் இருக்கிறத, பாட்டில் இருக்கிறத எடுத்தால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நம்ம முடி வந்து ஸ்ப்ளிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஹெட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே முடி கன்ஃபார்மாக கழியுங்க. ஏன்னா முடி நமக்கு எப்போ வந்து வறட்சி ஆகுதோ அப்போ நமக்கு வந்து முடி கழியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் பெரியவங்க எல்லாருமே எப்போவுமே எண்ணெய் தேய்ச்சி குளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த முடி எல்லாமே சரி பண்ணிடும். ஸோ அதனால தான் நான் வந்து கத்தாழை ஜெல்லு வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து குட்டி கத்தாழை தான், மடல் தான், அதனால நான் இப்படியே கட் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து பெருசாக எடுத்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கூட போடலாம் துளியை எடுத்துகிட்டு. நான் சின்னது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே நைட்டுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருக்க கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் நம்ம இது கூட சேரும்போது இன்னும் நமக்கு வந்து ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன், அதாவது 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுக்கடுத்து லாஸ்ட்டாக என்ன ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான பொருள். இந்த மூணையும் சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து சூப்பரான வளர்ச்சி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்மளுடைய ஹேர் பேக் வந்து, அதாவது ஹேர் ஜெல்லு பேக் எதுனாலும் சொல்லலாம், செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே தண்ணி இல்லைன்னா நம்மளுடைய உடம்பெல்லாம் வந்து டீஹைட்ரேட் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முடி மட்டும் எப்படிங்க தாங்கும்? ஸோ அதையும் வந்து நம்ம ஹைட்ரேட்டாக ஆக்கி வைக்கணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் ஏதாவது யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். அடுத்து இது கூட முக்கியமான பொருள் சேர்க்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, காஸ்ட்ராயில் தான். காஸ்ட்ராயில் நம்ம சேர்க்கும்போது நம்மளோட முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஹேர் ஆயில், அந்த காஸ்ட்ராயில் ஆயில் வந்து சேர்க்குறேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம வந்து, அதாவது இது வந்து நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்ல முடி எண்டு வரைக்கும் தேய்ங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நிறைய குட்டி குட்டி ஹேராக நிறைய வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.